அவர்களுக்கு மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏராளம் எழுதியிருக்கிறேன் என்றாலும் கூட அதை ஒரு பெரிய செய்தியாக நான் நினைத்து கொண்டதில்லை. ஏதோ அடிக்கடி நான் கூறுவது போல உணர்வுகளை அழுது தீர்ப்பவர்கள் இருக்கிறார்கள், புலம்பி தீர்ப்பவர்கள் இருக்கிறார்கள், நாம் எழுதி தீர்க்கிறோம் அவ்வளவுதான் என்று கருதுகிறேனே தவிர அதை போற்றி பெரிதாக எதுவும் நினைத்துக் கொள்வதில்லை. நான் எழுதியதை வாசிக்க தொடங்குகிறேன். என் அன்னையை பற்றி பெரும்பாலும் நான் இப்பொழுதுதான் சொன்னார்கள். தேடியது எல்லாமே என் அன்னையை பற்றி எழுதியதாகவே இருக்கிறது. படிக்க தொடங்குகிறேன். உன் இரத்தத்தை குடித்தபடி சிவந்தே எழுந்த பொழுதுகள் இன்றைக்கும் நினைவுகளை தின்றபடி சிவந்தேதான் புகர்கின்றன. பச்சை விறகை எரிய வைக்க தீக்குழல் கொண்டு எக்கி எக்கி ஊதிய நெஞ்சம் இன்னும் வலிக்கிறது. போதும் நீ சாப்பிடு என்றபடியே நகர்த்தி வைத்த என் வட்டலின் சோற்றுப்பருக்கைகள் முதுகுத்தோளோடு ஒட்டிய உன் வயிற்றை இன்னும் தேடிக்கொண்டே இருக்கின்றன. தவணையில் வாங்கி என் மானத்தை மறைக்க போர்வியை போர்த்தி உன் கரங்கள் இன்னும் என்னை தழுவியபடியே இருக்கின்றன. நிஜங்களை தொலைத்துவிட்டு நினைவுகளை சுமந்த நிமிடங்கள் நகராமல் நிற்கின்றன. வாழ்நாளெல்லாம் துயரங்களுக்கு மட்டுமே தோள் கொடுத்து எங்களை தூண்டு போகாமல் காத்திட்ட அன்னைக்கு கடலளவு கண்ணீரில் ஒற்றை துளி எடுத்து மலராக தூவுகிறேன். உன் நீங்கா நினைவுகளோடு நாங்கள் மீண்டும் தொடர்கிறேன். ஒரு நிமிடம். முக்காலமும் உணர்வது அவ்வளவு கடினமாக இருக்கவில்லை எனக்கு. அது எப்படி நிகழ்ந்தது நிகழ்கிறது என்றுதான் என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. அடுப்பங்கரை ஓரத்தில் இருக்கும் ஏதோ ஒரு சில தட்டுமுட்டு சாமான்களை வைத்து கொண்டு ஆங்காங்கே கொஞ்சமாக ஒட்டி கொண்டிருக்கும் மளிகை சாமான்களை வைத்து புதிதாக கற்றுக்கொள்ள பொருளோ நேரமோ இல்லாமல் வான்நிலவை சமையல் அறை வாயிலில் கட்டி வைத்தும் அதிகாலை சூரியனை ஆவலில் சீக்கிரம் எழுப்புவதுமான மாயாஜாலம் தினமும் நிகழ எங்கள் வயிற்றுப்பசியும் உன் தாய்மை பசியையும் தவிர வேறு எது காரணமாக இருக்க முடியும்? ஒரு முகநூலில் ஒரு சின்ன படம் ஒன்று பார்த்தேன். பசுவின் மடியில் பன்றி பால் குடிப்பது போல பார்த்த உடனே எழுதிய கவிதை இது. இது நம்முடைய அரசியல் சமூக சூழ்நிலைக்கு பெரிதும் ஒத்து வரக்கூடியது. மனிதர்களை பிரிப்பதும் வளப்படுத்துவதுமான தத்துவங்கள் எப்படி மனிதர்களை சிதைத்து கொன்று தீர்க்கிறது என்ற அரசியல் சூழ்நிலை எல்லாமே நம்மளுக்கு தெரியும். இன்னும் இதை பற்றி பேசுவதற்கு ஏராளமாக இருக்கிறது என்றாலும் இது நேரமல்ல என்று கவிதையை மட்டும் படிக்கிறேன். ஒவ்வொரு நொடித்துளிகளும் கொடுப்பவைகளாலும் கொள்பவைகளாலும் பேரன்பால் நிறைந்து போகின்றன. யார் என்று தெரியாது, என் இனமா நீ என்ற கவலை கிடையாது. உன் பசி என் உயிரை கிள்ளுகின்றது, உன் மகிழ்ச்சி என் நெஞ்சை நிரப்புகின்றது. ஆறாம் அறிவு இல்லாமலே போனது நல்லதுதான். இல்லாவிட்டால் இவைகளும் மனிதர்களாக கேடுகட்டு போயிருக்கும். நன்றி, வணக்கம்.